வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு பர்சனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாம் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து ரெட் தாய் கறி வித் ரைஸ் அப்படிங்கிற ஒரு ரெடிமேட் கிரேவி தான் வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எப்படி சமைக்கிறது அப்படிங்கிற குக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இது ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சில்வர் பவுச் இருக்குது. ஸோ ரெண்டு சில்வர் பவுச்சுமே வந்து ஒரு நல்ல ஒரு வெயிட்டோட தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு குட்டியான ஒரு ஸ்பூன் கொடுத்துருந்தாங்க, ஸ்பூன் வந்து க்யூட்டாக இருந்துச்சு. அப்புறம் அந்த கப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் இருக்கும், அந்த லைன் வரைக்கும் நம்ம வந்து ஹாட் பாயிலிங் வாட்டர் வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து குக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷனே. ஸோ இப்போ ஒன் பை ஒன் நம்ம பவுச் வந்து எம்ப்டி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பவுச் பார்த்தீங்கன்னா ரைஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த மிக்சர் மாதிரி தான் இருந்தது, பாருங்கள் நீங்களே தெரியும் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸில் கொட்டிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பவுச்லேயுமே வந்து ஒரு ஷ்ரெட்டட் கோகனட் மாதிரி இருந்தது, அதாவது தேங்காவை நல்லா துருவி பவுடர் ஆக்கி வச்சுருந்தாங்க. ஸோ ஸ்மெல் வந்து ரொம்ப ஆயிலியாக ஸ்மெல் ஆச்சு. ஸோ இதையும் வந்து நம்ம அந்த பவுச்சில் போட்டுக்கலாம். நல்லா பாயிலிங் ஹாட் வாட்டர் எடுத்து நான் அந்த லைன் வரைக்கும் ஃபில் பண்ணுறேன். பாருங்கள் நீங்களே அந்த லைன் கொடுத்துருக்க வரைக்கும் ஃபில் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பவுடராகவும் மிக்சராகவும் இருக்குது. ஸோ இது மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி 8 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ ஆஃப்டர் 8 மினிட்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ 8 மினிட்ஸ் ஆச்சு, இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். உண்மை வந்து ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். பார்க்கும்போது ஆனால் ரொம்ப வந்து பயங்கரமாக இருந்தது. ஏன்னா ஒரு குழம்பு சாதம் பண்ணி நிறைய குழம்பு ஊற்றி வச்சிருந்தேன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. உண்மையாக வந்து பார்க்கறதுக்கு நல்லா இல்லை சொல்லணும்னா. ஸோ அதை மிக்ஸ் பண்ணேன் நான், அடியில் வந்து ஏதாவது ஒரு வேலை கெட்டியாக இருக்குமோ அப்படின்னு இல்லை. ஃபுல் டெக்ஸ்டரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரசம் சாதம் டைப்பில் இருந்தது, குழம்பு சாதம் ரசம் சாதம் அந்த மாதிரி இருந்தது. ஸ்மெல் வந்து உண்மையாக ரொம்ப மோசமாக இருந்தது, நான் பயந்து பயந்து வந்து டேஸ்ட் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அப்பாவுக்கு டேஸ்ட் பண்ணுறது கொடுத்து அவர் வந்து வாஷ் பேஷன்கே ஓடிட்டார். உண்மையாக அந்தளவுக்கு மோசமாக இருந்தது. என்னென்னா அந்த ஃப்ளேவர் எதுவுமே தெரில, கோகனட் ஆயில் வந்து அப்படியே டாமினேட் பண்ணிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நம்மளால சாப்பிடவே முடியாது. என்ன விஷயம்னா அந்த ஆயில் வந்து ஓவர் டாமினேட்டடாக இருந்தது விஷயம். ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக ஜீரோ தான் கொடுப்போம், ஒரு கப்பெல்லாம் சாப்பிடவே முடியாது. ஸோ எனக்கு வந்து நான் இந்த ப்ராடக்ட் வந்து யாருமே வாங்காதீங்கன்னு தான் சொல்லுவேன், கம்ப்ளீட் ஜீரோ. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை.